வணக்கம் நண்பர்களே ஆர்கெச் குழுமத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய குடியரசு நாள் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அந்த நாளில் ஒரு நிரந்தர அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக வரைவு குழுவை உருவாக்கி அதன் தலைவராக பிஆர் அம்பேத்கர் அவர்களை நியமிக்கிறாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கெச் தமிழ் மீடியா நம்ம சேனலில் கல்வி மருத்துவம் நடப்பு நிகழ்வுகள் அப்டேட் செய்திகள் எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நிரந்தர அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக வரைவுக்குழுவை உருவாக்குறாங்க அதன் தலைவராக பி ஆர் அம்பேத்கரை நியமிக்கிறாங்க அவங்க ஒரு வரைவு அரசியலமைப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் நாலாம் தேதி அரசியலமைப்பு சட்ட வாக்கவையில் சமர்ப்பிக்கிறாங்க சுமார் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கால அளவில் பொது திறந்த அமர்வில் சந்தித்து அரசியலமைப்பின் ஏற்புக்கு முன்னதாகவே பல விவாதங்களை நடத்துகிறாங்க கடைசியாக ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னூற்றி எட்டு பேரோட ஒப்புதலுடன் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் ரெண்டு பேர் எழுதப்பட்டு இந்த நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்தாகுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு நாட்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் விடுதலை பெறத்துக்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே காந்தியடிகள் ஏற்படுத்திய அந்த விடுதலை நாளான ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் மக்களாட்சி மலர்ந்த தினமாக கொண்டாடுறதுக்காக பிரதமர் நேரு தலைமையிலான அமைச்சரவை முடிவு செஞ்சு இதை செயல்படுத்துகிறாங்க அன்னையிலிருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தினமாக நாம் இருக்கோம் தேசிய தலைநகரில் பார்த்திங்கன்னா டெல்லியில் இந்திய பிரதமர் மறைந்த இந்திய படை வீரர்களுக்காக இந்தியா கேட்டில் உள்ள அமர் வீர வணக்கம் செலுத்தி தொடங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் மூவண்ண கொடியை ஏற்றி படை வீரர்களோட அணிவைப்பை பார்வையிடுவார் தலைநகர் டில்லியில் குடியரசு நாள் அன்று குடியரசு தின அணிவகுப்பு நடைபெற்று கடந்த ஆண்டில் நாட்டுக்காக மிக பெரும் சேவை புரிந்த படை வீரர்களுக்கான பதக்கங்களும் விருதுகளும் அன்னைக்கு தான் வழங்குறாங்க அடுத்தது மாநில தலைநகரில் பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர் கொடியேற்றி வைத்து காவலர் அணிவகுப்பையும் அரசு துறை மிதவைகளையும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் பார்வையிடுறாங்க மேலும் சிறப்பாக செயல்புரிந்த காவலர் அதாவது காவல்துறைக்கு விருதுகளும் பதக்கங்களும் வழங்கி கௌரவப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாளன்று சிறப்பு விருந்தினராக பக்கத்து நாட்டு தலைவர்கள் யாரோ ஒருத்தரை அழைச்சி தான் நாம் கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக மாவட்ட அளவில் மாவட்ட தலைநகரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த குடியரசு தினத்தன்று கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதை மாவட்டத்தில் உள்ள உயர் அலுவலர்கள் எல்லாருமே பார்வையிட்டு பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்குவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு குடியரசுத் தின விழா அணிவகுப்பு நிகழ்ச்சிகளில் குழந்தைகள் பொதுமக்கள் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக ஒரு உத்தரவு வெளியாகியிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய குடியரசு திருநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் ஆளுநர் கொடியேற்றி சிறப்பித்து ஒரு ஒரு ஆண்டும் குடியரசுத்தின நிகழ்ச்சியில் சுதந்திரப் போராட்ட தியாகிகளும் பொதுமக்களும் மாணவர்களும் பள்ளி குழந்தைகளும் பங்கேற்பாங்க கொரோனா தொற்றால் இந்த வருஷம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்களோட கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே தடை செஞ்சுருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர்களின் வயது மூப்பினை கருத்தில் கொண்டும் கொரோனா தொற்று பரவலை தவிர்க்கும் இந்த விதமாகவும் மாவட்டந்தோறும் முன்னால் அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் கூட வீடுகளுக்கே அதிகாரிகள் வீட்டுக்கே நேரடியாக போய் பொன்னாடை பொருத்தி உரிய மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக ஒரு ஒரு மாவட்ட தலைவர்களுக்கும் உத்தரவு பிறப்பித்ததாகவும் அறிவிப்பு வெளியாக இருக்குது குடியரசுத்தினர் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்வதற்கு ஏற்பாடு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க கூட்டத்தை தவிர்க்கும் வகையில் இந்த ஆண்டு பொதுமக்கள் மாணவர்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எல்லாரையுமே நேரில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடைசி பாயிண்டா குடியரசு அப்படின்றதோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா குடியரசு அப்படின்றது மக்களாட்சி அதாவது தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் இந்த முறைக்கு தான் குடியாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்களுக்காக மக்களுடைய மக்கள் அரசு அப்படின்ற மிகச்சரியான குடியரசு அப்படின்ற வார்த்தைக்கு இலக்கண வகுத்து கொடுத்தது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் அத்தகைய மக்களுக்கான அரசை இந்தியாவில் ஏற்படுத்தினா இந்தியா முழு சுதந்திரம் பெற்ற நாடாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத கருதி உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் இந்திய மூவண்ணக் கொடியை ஏற்றி வைத்து இந்த குடியரசு தின கொண்டாட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் அப்படின்னே சொல்லலாம் உடன் குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி நம்ம சேனலுக்கு அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக யாராவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி